நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் 4வது அத்தியாயம். நான் கௌஷி. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, செடியும் மிருகங்களும் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு? இந்த கேள்விதான் நம்ம நிகழ்ச்சியுடைய முக்கிய கதாபாத்திரமான சுதாவுக்கு வந்துச்சு. இந்த கேள்விக்கான விடைய அவ எப்படி கண்டுபிடிச்சா, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். மா, என்னமா இந்த இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன இவ்வளவு தூரம் சுத்தி கூட்டிட்டு வரீங்க? என் கால்லாம் வலிக்குதுமா. அது டெய்லி வாக்கிங் போனா வெயிட் குறையும் சுதா, அதனாலதான் வாக்கிங்கையும் ஷாப்பிங்கையும் ஏன் சேர்த்தே பண்ண கூடாதுன்னு சொல்லி யோசிச்சேன். எப்படி ஐடியா? உங்களுக்கு வெயிட் குறையும், எனக்கு கால் வலி தான் மிஞ்சும். பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கலாம். சுதா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆகலாம். ஆமா, ஸ்ட்ராங் ஆகலாம். போங்கம்மா. அடிபட்டு போல. அப்புறம் சுதா, அந்த காக்கா எல்லாம் அது கூட சண்டை போடல, அந்த காக்கா இறந்து போன அனிமல சாப்பிட்டு இருக்குது, அதுதான் அதோட உணவு. இதுல என்ன சீனு சொல்றதுக்கு இருக்கு? அந்த காக்காலாம் பிணத்தினி காக்காக்கள். சப்போஸ் அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம பூமியே இறந்த செடிகளாலையும் இறந்து போன மிருகங்களோட பிணங்களாலையும் நிறைஞ்சிருக்கும். அப்படியாமா? ஆமா சுதா, காக்கா, கழுகு, நரி இதெல்லாம் பிணத்தினிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், அதான் பூஞ்சைகள் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கூட இந்த பிணங்கள் மண்ணில மக்கி போறதுக்கு உதவி பண்ணும். அத சிதைப்பவை அப்படின்னு சொல்லுவாங்க. மா, அப்ப இந்த செடிகள்லாம் இறந்து போயிருச்சுன்னா என்னமாகும்? பாக்டீரியா, பூஞ்சை, புழுக்கள், கரையான்கள் இதெல்லாம் அந்த செடிகளை மண்ணில மக்கி போறதுக்கு உதவி பண்ணும். உனக்கு தெரியுமா, மஷ்ரூம்ஸ் கூட பூஞ்சை வகைய சேர்ந்ததுதான். அது இந்த பட்டு போன மரங்கள் மேல எல்லாம் முளைச்சிருக்கும் பாத்திருக்கிறியா? பாத்திருக்கேமா. அப்ப இந்த பிணந்திண்ணிகளும் சிதைப்பவைகளும் கடல்லையும் ஆறுகள்லயும் கூட இருக்குமாமா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஆனா இத பத்தி நீ ஏன் உன் ஸ்கூல் லைப்ரரியில போய் படிச்சு பார்த்து எனக்கு சொல்லக்கூடாது? அப்படி நான் பண்ணா எனக்கு நீங்க இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல என்ன வாங்கி தருவீங்க? ஆஹா, அப்ப இன்னைக்கு நான் உனக்கு பிணந்திணிகள் பத்தியும் சிதைப்பவைகள் பத்தியும் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீ எனக்கு என்ன பண்ண போற? ஒரு கிஸ் கொடுக்க போற. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நீங்க என்னைக்காச்சும் அண்டங்காக்காவை பாத்திருக்கீங்களா? நீங்க பார்க்கும் போது அந்த காக்கா என்ன பண்ணிட்டு இருந்தது? உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.